எலோகம் வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி வித் தர்ஷினி டியூப் சேனல் நம்ம அந்தபடியுள்ள ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டெடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை பத்து மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் முதல் கேள்வி பிச் பிளாக் என்ற மெகா வான் போர் பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது ஆஸ்திரேலியா அரசாங்கம் தான் பிச் பிளாக் என்ற மெகா வான் போர் பயிற்சியை நடத்துது இந்தியா டு பி பார்ட் ஆஃப் செவன்டீன் பிச் பிளாக் எக்ஸசைஸ் இன் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெகா வான் போர் பயிற்சி இந்த பயிற்சியை எந்த நாடு நடத்துதுன்னா ஆஸ்திரேலியா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து இந்த பிச் பிளாக் மெகா வான் போர் பயிற்சியானது ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிரதேசத்தில் நடைபெற இருக்கு எப்போனா ஆகஸ்ட் பத்தொன்பதுலேருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் ஸோ ரெண்டு ஆண்டுகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த பிச் பிளாக் வான் போர் பயிற்சியில் பதினேழு நாடுகள் வந்து பங்கேற்க இருக்கு மற்றும் நம்ம இந்தியாவும் இந்த மெகா வான் போர் பயிற்சியில் பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் ஸோ பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கும் இடையிலான அல் நஜா கூட்டு ராணுவ பயிற்சியானது ராஜஸ்தான்ல தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி நான்காவது பதிப்பு அடுத்த அதே மாதிரி ஹரியானால வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான எக்ஸ் வின்பாக்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி வந்து மூன்றாவது பதிப்பு இரண்டாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா மாலத்தீவுகளிடையே நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மாலத்தீவுகளிடையே நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு இந்தியா மாலத்தீவுகளிடையே ஆறு ஒப்பந்தங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுகளுக்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் ரீசனா வந்து திறன் மேம்பாடு இணையவழி குற்றத்தடுப்பு வீட்டு வசதி பேரிடர் மேலாண்மை அப்புறம் கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட துறைகள் சார்ந்த ஆறு ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருக்கு ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா ரீசனா வந்து மாலத்தீவுகள் அதிபரான இப்ராஹிம் முகமது சோலி வந்து நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு அதையடுத்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு ஸோ இந்த சந்திப்பின் போது பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாலத்தீவுகளில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை விரைவாக முடிக்கும் வகையில சுமார் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடி கடன் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதை அடுத்து இந்த ரெண்டு தலைவர்களும் சேர்ந்து கிரேட்டர் மாலி திட்ட பணிகளை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க கிரேட்டர் மாலி திட்டம் அப்படின்னா என்னன்னா மாலத்தீவுகளில் மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டமைப்பு திட்டம் தான் கிரேட்டர் மாலி திட்டம் அதாவது மாலத்தீவுகளின் தலைநகரான மாலியில் இருக்கக்கூடிய தீவையும் அருகில் இருக்கக்கூடிய விலிங்லி குல்கி ஃபல்கு தைலபுஷி ஆகிய தீவுகளையும் இணைக்கும் வகையில் ஆறு புள்ளி ஏழு நான்கு கிலோமீட்டர் நிலத்திற்கு வந்து பாலம் அமைக்கும் திட்டம் தான் இந்த கிரேட்டர் மாலி திட்டம் அப்படிங்கிறது ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இந்திய நிதியுதவியோடு நிறைவேற்றப்பட இருக்கு நெக்ஸ்ட் பிரதமர் மோடி அறிவித்த மற்ற அறிவிப்புகள் பார்க்கலாம் ஸோ மாலத்தீவின் தலைநகரான மாடில வந்து கூடுதலாக ரெண்டாயிரம் சமூக வீடுகளை கட்டுவதற்கான நிதி உதவியை இந்தியா வழங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு அடுத்து மாலத்தீவு நாட்டின் ராணுவ படைகளுக்கு வந்து இருபத்தி நான்கு வாகனங்களையும் ஒரு கடற்படை கப்பலையும் இந்தியா வழங்கிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு சொந்தமான அறுபத்தி ஒரு தீவுகளில் காவல் கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளையும் இந்தியா வந்து மேற்கொள்ள இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்தக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிவோம் மூன்றாவது கேள்வி சூப்பர் கேட் காப் என்ற திட்டம் தமிழகத்தின் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை சோ சென்னையில் தான் சூப்பர் கிட் காப் என்ற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு சூப்பர் கிட் காப் சில்ட்ரன் டூ மானிட்டர் டிராபிக் வயலேஷன்ஸ் இன் சென்னை சென்னையில் வந்து சாலை பாதுகாப்பு விதிகளை கண்காணிப்பதற்காக சூப்பர் கிட் காப் என்ற புதிய திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவும் தமிழ்நாடு போக்குவரத்து பாதுகாவலர்கள் அமைப்பும் இணைந்து தொடங்கியிருக்கு ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் கரெக்டாக பின்பற்றப்படுதா அப்படிங்கிறத ஒன்றுலேருந்து ஏழாம் வகுப்பு பயிலக்கூடிய குழந்தைகள் மூலமாக கண்காணிப்பதற்காக தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்னா சென்னை பெருநகர காவல் ஆணையர் நியூஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மெட்டா கல்வி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு மற்றும் காலை உணவு திட்டமும் நம்ம தமிழகத்தில் ரீசனாக தொடங்கப்பட்டிருக்கு ஸோ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவிலே தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முன்னோடி திட்டம் நான்காவது கேள்வி பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டியில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் இந்திய ஆடவர் டேபிள் டென்னிஸ் அணி டேஷ் பதக்கம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம் ஸோ இந்த ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்ஹாம் நகரில் காமன்வெல்த் போட்டியானது நடைபெறுது இந்த போட்டியில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் இந்திய ஆடவர் டேபிள் டென்னிஸ் அணி வந்து தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கு ஸோ இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியானது இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெறுது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய ஆடவர் டேபிள் டென்னிஸ் அணியானது தங்க பதக்கத்தை வென்றிருக்கு அடுத்து காமன்வெல்த் போட்டியில் பழுதூக்குதல்ல பார்த்தீங்கன்னா ஆடவருக்கான தொண்ணூற்றி ஆறு கிலோ பிரிவில் இந்தியாவின் விகாஸ் மொத்தமாக முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ இடைய தூக்கி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு அதே அடுத்து மகளிருக்கான எழுபத்தி ஒரு கிலோ பிரிவில் ஹர்ஜிந்தர் வந்து மொத்தமாக இருநூத்தி பன்னிரெண்டு கிலோ இடையை தூக்கி வெள்ளி வென்றிருக்காங்க அடுத்து லான் பவுல் ஸோ இந்த காமன்வெல்த் போட்டியில் பார்த்தீங்கன்னா லான்போட் விளையாட்டில் இந்தியா வந்து தனது முதல் பதக்கமாக தங்க பதக்கத்தை வென்றிருக்கு ஸோ இந்த லான்போர்ட் விளையாட்டில் வந்து மகளிர் ஃபோர்ஸ் பிரிவில் இந்திய அணி வந்து தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி பதக்கத்தை வென்றிருக்கு இந்த மகளிர் ஃபோர்ஸ் பிரிவில் இடம்பெற்ற இந்திய வீராங்கனைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லவ்லி சவுபே பிங்கி நயன் மோனி சாங்கியா ரூபா ராணி திர்கி இந்த நான்கு பேர் ஐந்தாவது கேள்வி கவிஞர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு கீழ்கண்ட எந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலாடுதுறை சோ பாத்தீங்கன்னா கவிஞர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு வந்து மயிலாடுதுறையில மணிமண்டபமானது கட்டப்பட இருக்கு சோ பாத்தீங்கன்னா தமிழகத்தின் மயிலாடுதுறையில வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு தமிழக பொதுப்படைத்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரான ஏ வா வேலு தெரிவிச்சிருக்காரு ஆறாவது கேள்வி எந்த மாநிலம் புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கையை வெளியிட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கையானது விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவிச்சிருக்காரு விரைவில் புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை ரீசனா வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தில் புதிய தொழில்களையும் தொழில் முனைவோர்களையும் வளர்த்தெடுப்பதற்காக புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கையானது விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் மு க ஸ்டாலின் அவர்களின் இன்னும் சில அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் முதலீட்டாளர்களை வந்து ஒருங்கிணைத்து தமிழ் ஏஞ்சல்ஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிற தளம் விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு அது என்ன பேரு தமிழ் ஏஞ்சல்ஸ் நெட்ஒர்க் தளம் அடுத்து பார்த்தீங்கன்னா முதலீடுகள் ஈர்ப்பு ஸோ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஆறு முதலீட்டு மாநாடுகள் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்கு இந்த ஆறு முதலீட்டு மாநாடுகளில் ரூபாய் ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு ஏழாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாடு நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அல்காய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஐமான் அல் ஜவாகிரி கொல்லப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ரீசா அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதல்ல அல்காய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவரான ஐமான் அல் ஜவாஹிரி வந்து கொல்லப்பட்டிருக்காரு அல்காய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் கொலை அல்காயா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் யார்னா ஐமான் அல் ஜவாஹிரி ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவின் ஆளில்லா விமானத்திலிருந்து அதிநவீன ஏவுகணை மூலம் தாக்குதல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வந்து ரக ஏவுகணைகளை பயன்படுத்தியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த ஹெல்பயர் ஆர் நைன் எக்ஸ் ரக ஏவுகணைகள் வந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ஏவுகணை அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை கோபுர தாக்குதல் சோ இரட்டை கோபுர தாக்குதல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி நடத்தப்பட்டது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு அல்காய்தா பயங்கரவாதிகள் வந்து பயணிகள் விமானங்களை கடத்தி நியூயார்க் இரட்டை கோபுரத்திலையும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன்லை மோத செய்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதலில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் வந்து பலியாயிருக்காங்க ஸோ இந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க யார்னா ஒன்று வந்து அல்காய்தா அமைப்பை நிறுவிய பின்லேடன் இன்னொன்று வந்து அல்காய்தா அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய ஐமான் அல் ஜவாஹிரி ஸோ அதுக்கப்புறம் தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை வந்து அமெரிக்கா தொடங்கியிருந்தது ஸோ அதை தொடர்ந்து அல்காய்தா அமைப்பின் நிறுவிய பின் லேடன் வந்து அமெரிக்க சிறப்பு படையினரால் பாகிஸ்தான்ல கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து கொல்லப்பட்டார் ஸோ இவர் அடுத்தபடியாக தற்போது வந்து அல்காய்தா அமைப்பின் தலைவரான ஐமான் அல் ஜவாஹிரி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு எட்டாவது கேள்வி எந்த நாடு அசோ படையினரை பயங்கரவாதிகளாக அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா ரஷ்யா பயங்கரவாதிகளாக அறிவிச்சிருக்கு படையினர் பயங்கரவாதிகளாக அறிவிப்பு உக்ரைன் ராணுவத்துக்கு ஆதரவாக சந்தையிட்டு வரக்கூடிய அசோ படை வந்து பயங்கரவாத அமைப்பாக ரஷ்ய உச்ச நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு ஒன்பதாவது கேள்வி மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற வயதான வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலியா லெபல் அரியாஸ் ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது இந்தியாவிலே முதன்முறையாக நம்ம தமிழகத்தில் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருது இந்த போட்டியில் பங்கேற்ற மிக வயதான வீராங்கனையார்னா ஜூலியா லெவல் அரியாஸ் மற்றும் நம்ம ரீசனாகவே பார்த்துருப்போம் இந்த மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் களமிறங்கிய மிக இளம் வயது வீராங்கனை ராண்டா சேடன்னு சொல்லிட்டு இவங்களுடைய வயது எட்டு அடுத்து ஒன்லைனர் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஊக்க பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த தடகள வீராங்கனை எஸ் தனலட்சுமிக்கு வந்து சர்வதேச தடகள சம்மேளனம் மூன்று ஆண்டு தடை விதிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நாட்டின் தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா அவர்களுடைய பிறந்த தினமானது அனுசரிக்கப்பட்டிருக்கு மற்றும் இவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து சமூக ஊடக தளங்களில் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து தேசிய கொடியை வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆடி பதினெட்டில் வந்து வல்வேல் ஓரி விழாவானது அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது ஸோ ஓரி அப்படிங்கிறவரு கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தைவான் வந்தா நான்சி ஃபெலோசி ஸோ நம்ம நேத்தையை கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் நான்சி ஃபெலோசி அப்படிங்கிறவங்க அமெரிக்க நாடாளுமன்ற கீழவை தலைவர் இவங்க வந்து ரீசெண்டாக ஆசிய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம் சதுரை சொல்லிருப்போம் தைவானுக்கு இவங்க வருவதற்கு சீனா வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி நான்சி வந்து சர்ச்சைக்குரிய தைவான் தீவுக்கு வந்திருக்காங்க அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் உயர்நிலைத் தலைவர் ஒருவர் வந்து தைவானுக்கு வந்தது இதான் முதன்முறை வரும் சீனா தைவான் பாத்தீங்கன்னா உள்நாட்டு போரின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனியாக பிரிந்தது நாட்டில் சில்லறை பணவீக்கம் ஏழு சதவீதம் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்தியாவில் சில்லறை பணவீக்கமானது ஏழு சதவீதமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த சில்லறை பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நுகர்வோர் விலை குறியீடு சார்ந்த பணவீக்க வந் பணவீக்கத்தை வந்து நான்கு சதவீதத்தில் நிறுத்துமாறு ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து குரூப் ஒன் ப்ரிலீம்ஸ் டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் எயிட் ஃபிஃப்டி ஸோ இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் எப்படி வந்து ஸ்கெடியூல் இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி ஃபிட்ஸ் பிளாக் என்ற மெகா வான் போர் பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா இரண்டாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா மாலத்தீவுகளிடையே நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மூன்றாவது கேள்வி சூப்பர் கிட்காப் என்ற திட்டம் தமிழகத்தின் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி சென்னை நான்காவது கேள்வி பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டியில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் இந்திய ஆடவர் டேபிள் டென்னிஸ் அணி டேஷ் பதக்கம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம் ஐந்தாவது கேள்வி கவிஞர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு கீழ்கண்ட எந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டப்பட உள்ளது ஆப்ஷன் பி மயிலாடுதுறை ஆறாவது கேள்வி எந்த மாநிலம் புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கையை வெளியிட உள்ளது ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஏழாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாடு நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அல்கைதா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி கொல்லப்பட்டார் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா எட்டாவது கேள்வி எந்த நாடு அசோ படையினரை பயங்கரவாதிகளாக அறிவித்தது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஒன்பதாவது கேள்வி மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற வயதான வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலியா லெபல் அரியாஸ் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்க என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்